சித்திரை நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார். செவ்வாய் தசையில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் கன்னிராசியும் 3-4 பாதங்கள் துலாம் ராசியையும் சார்ந்தவர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருமோகூர் சென்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி சுதர்சன அஷ்டகம் என்னும் பதிகத்தை படிப்பது மிகவும் சிறந்த பரிகாரம். மாதந்தோறும் வரும் சித்திரை நட்சத்திரம் அன்று சித்திரை 1-2 பாதங்கள் கன்னிராசியை சார்ந்தவர்கள் சக்கரத்தாழ்வாருக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி பச்சை பயிறு சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சக்கரத்தாழ்வாருக்கும் சுக்கர பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை தானியம் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். திங்கட்கிழமையில் சித்திரை நட்சத்திரம் வந்தால் சுபகாரியம் செய்யக்கூடாது. சித்திரை நட்சத்திரத்தில் கடன் தரக்கூடாது, திரும்பி வராது. பொதுவாக சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை, வைகாசி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் திருமால்பூர் என்னும் ஊரில் உள்ள மணிகண்டேஸ்வரர் சுவாமியையும் அஞ்சனாட்சி அம்பிகையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள் அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். இந்த 3 நட்சத்திரங்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள். சித்திரை நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் அவிட்டம். எனவே அவிட்டம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும். சித்திரை நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் வில்வமரம். எனவே வில்வமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.